எல்லாருக்கும் வணக்கம். கனியம் ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய உழைப்பு, சாதாரணமாக தெரியும், மிகப்பெரிய உழைப்பு. அதோடய உழைப்பு வந்து உங்களுக்கு வருஷம் அதிகமாக அதிகமாக 2020, 2025, 2030 போகும்போது அதோடய உழைப்பு உங்களுக்கு தெரியும். அது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் 2013 கனியம் ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஸ்ரீனிவாசனோட ரைட்டிங் நான் வந்து அவரை நான் டைரெக்டாக நான் பேசினதே கிடையாது, அவர் ரைட்டிங் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். 2012 நான் கிண்டில் வாங்கினேன். கிண்டில் வாங்கினதுக்கப்புறம் இங்கிலீஷ் புக்ஸ்லாம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆசை வருது, சரி ஓகே கிண்டிலில் வந்து தமிழ் புக்ஸ் வராதான்னு ஒரு ஆசை வருது எனக்கு. ட்ரை பண்ணுறேன், பிடிஎஃப் புக்கை கன்வெர்ட் பண்ணி கிண்டிலில் போடுறேன். ஆனால் எழுத்துலாம் வராது, ஃபுல்லாக சிம்பிள்ஸாக வந்துடும். ஏன் வரமாட்டேங்குது, இது என்ன பண்ணணும், இது என்ன ப்ராப்ளம் இதுன்னு யோசிக்கிறேன் நான். அப்புறம் நான் நெட்டில் போகிறேன், வெப் ஆர்டிகல்ஸ் தமிழில் இருக்குது, அதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டில் போடுறேன், டாக்குமெண்ட்டில் போட்டு கிண்டிலில் போட்டால் படிக்க வருது. ஓகே, அப்போ நம்ம வெப்பில் இருக்கிற தமிழ் வார்த்தைகள்லாம் ஈஸியாக இருக்குது, அப்போ இது எப்படி வருது இது? ஓகே, நாம்லாம் புக்கு போடலான்னு சொல்லிட்டு 2013 வந்து கிண்டில் வாங்கினதுக்கப்புறம் நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் அந்த வேர்டு மாற்றுறது எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் தெரியல. அப்போ என்ன பண்ணலாம் இந்த 2013-14 காலத்தில்? யாருக்கிட்ட அது கேட்டால் செட் ஆகும், கிண்டிலில் தமிழை கொண்டு வந்துடணும், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அமேசனில் திருக்குறளை வந்து அந்த டைமில் வந்து ஒரு தம்பி வந்து தமிழில் கொண்டிருந்தார். அவர் அவருக்கு மெசேஜ் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணி என்னப்பா பண்ணணும், இது எப்படி பண்ணணும் இதை கேட்குறேன். இல்லை பிரதர், அது மெசேஜில் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் தான் அவருக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அவர் இல்லை பிரதர் ரொம்ப கஷ்டம், அது நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வரைக்குமே என்னோடய ரீடிங் ஜானரில் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இந்த கனியம் வந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, நம்ம போய் தெரியும்ல, நம்ம வழக்கமாக ஒரு வருஷம் முடியும் போது மஸ்ட் ரீட் புக்ஸ்னு ஒன்று போடுவாங்க. மஸ்ட் ரீடு 5 புக்ஸு, மஸ்ட் ரீட் 10 புக்ஸ் போடுவாங்க. ஆனால் கனியம் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் எந்த மேகசின் எடுத்து பார்த்தாலும் மஸ்ட் ரீட் 5 டெக்னாலஜி, சாரி மஸ்ட் இன்ஸ்டால்ட் 5 டெக்னாலஜி, இந்த 5 டெக்னாலஜியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். இது ஒன்று. ரெண்டாவது, நான் என்கிட்ட சொன்னல, நான் என் ஜெனரில் இது நான் பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த விஷயத்தை நம்ம பசங்க நம்ம கூட இருந்துக்கிட்டு விழுப்புரத்தில் பண்ணும்போது, அதுவும் விழுப்புரம் வந்து ஒரு கல்வியில் பின்தங்கிய ஒரு ஊர், அங்கே இருக்கும்போது இதை வந்து இன்னொரு நான் 2017 ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு அதை கொண்டு வந்து வீக்கில் கீழே சென்னையில் பேசி கனிய ஃபவுண்டேஷன் கூட கனெக்டி வச்சு விழுப்புரத்தில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்து அது செம்ம பெருமையாக இருக்குது. நான் இங்கே நிற்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கனியம் ஃபவுண்டேஷன் முன்னாடி அவங்கள பற்றி நான் பேசுகிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரீசன் வந்து ஒன்றே ஒன்று தான். நாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கும் போது, இப்போ நான் விழுப்புரம் இருக்கல, விழுப்புரத்தில் அதை எப்படி பயன்படுத்தினா யோசிப்பேன் நான். அப்போ கனியம் ஃபவுண்டேஷனோட மெயின் எய்மே ஒன்று தான், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ், அதான் ஃப்ரீ சோர்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிள் சொல்லுன்னா, நம்ம விழுப்புரத்தில் லேப்டாப் வாங்குறதே கஷ்டம். இதெல்லாமே அண்ணன் ரைட்டிங்லேருந்து சொல்கிறது தான். விழுப்புரத்தில் ஒரு லேப்டாப் வாங்குறதே கஷ்டம், ஆனால் விண்டோஸ் வச்சுக்கலாம் 15,000, ஆன்டிவைரஸ் 1,500, ஃபோட்டோஷாப்பு 50,000, எடிட்டர் வந்து ஒரு 15,000, மொத்தம் 1,00,000 சாஃப்ட்வேர்ஸ் மட்டுமே. கம்ப்யூட்டர் 50,000 தான், சாஃப்ட்வேர்ஸ் 1,00,000 எப்படி கிடைக்கும் நமக்கு? வாய்ப்பே கிடையாது. அது விழுப்புரத்தில் எப்படி கிடைக்கும் அப்போ யோசிக்கிறேன். அப்போ என் அது மட்டும் இல்லாமல், இந்த 1,00,000 கொடுத்து நம்ம வாங்குகிறோம் இல்லை சாஃப்ட்வேரை, இதை என் தங்கச்சிக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, என் தம்பிக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்குகிறேன், நான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அடுத்தாலும் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் இவங்களை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, உலகத்தின் முதல் பணக்காரனாக மாற்றிருக்கோம். மைக்ரோசாஃப்ட் இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் இந்த சாஃப்ட்வேர்ஸ் உருவாக்குறது எல்லாமே இந்த மைக்ரோசாஃப்ட்காரங்க தான். அந்த முதலாளிகளை எதிர்த்து, அந்த முதலாளிகள் இந்த இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்கள எதிர்த்து நம்ம ஊரில் ஒரு குட்டி பசங்க ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு இயக்கம் பண்ணிட்டுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அது என்ன சொல், எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும், நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா வருஷம் வருஷம் ஈவெண்ட் நடத்துகிறாங்க, வீக்கில் ஒரு ஈவெண்ட் போடுவாங்க. அந்த ஈவெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, காசு கொடுத்து வாங்காதீங்க, ஒரு சாஃப்ட்வேரு செம்ம ஃப்ரீயாக இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்கள் சொல்லிட்டு எடுத்து சொல்லலாம். அந்த ஃபோட்டோஷாப்லேருந்து ஓஎஸ்லேருந்து என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணுமோ இதெல்லாம் எக்ஸிபிஷனாக வருஷம் வருஷம் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது, வருஷம் வருஷம் ஒரு ஸ்கூலை ஃபிக்ஸ் பண்ணுறது, ஈவெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு ஸ்கூலில் போய் கேட்போம், இடத்த கேட்போம், அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் வேணும் சொல்லிடுவாங்க. இந்த தடைகளையும் தாண்டி ஒருத்தவங்க வந்து விழுப்புரத்தில் இவ்வளோ ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணால் இவ்வளோ அப்ளிகேஷன் சொல்கிற அவங்கள பற்றி பேசுகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாம் வந்து அவங்கள வந்து எப்படி பாதுகாத்துக்கணும்னா, அவங்க வளர வளர விழுப்புரத்தில் சாஃப்ட்வேர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு இலவசமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, என்னென்னா சாஃப்ட்வேர்ஸ் கிடைக்கிறது ஒன்று, சாஃப்ட்வேர்ஸை தமிழில் மாற்றுறது ஒன்று, சாஃப்ட்வேர்ஸை பற்றி சொல்லித்தரது தமிழில் சொல்லித்தரது இன்னும் அதிகம்.
இன்றைக்கி கூட லாஸ்ட் வீக்கூட ஷேர் போட்டிருந்தாங்க அந்த கண்டினியூ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி எப்படி தமிழில் படிக்கலாம் அதை கட்டுரையாக போட்டிருக்காங்க. அப்புறம் லினக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஃபுல்லாக கோடிங் சொல்லுவாங்க, அதை எளிய தமிழில் வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி தான், நீங்கள் எப்படி குட் மார்னிங் ஜிஎம்னு போடுறீங்க அதே மாதிரி தான், இதுவும் கோடு தான், கூட கற்றுக்குங்க, எதுக்கு விண்டோஸை சப்போர்ட் பண்ணுறீங்க, லினக்ஸ் போங்க அப்படின்னு பெரிய விஷயம். இது நமக்கு போக 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 தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அவங்கள பற்றி நான் வந்து அவங்களோட வெற்றின்றது விழுப்புரத்தோட வெற்றி, அவங்க வளர 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 நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக கிடைக்கும். நான் இந்த ஹாப்பினஸ் கூட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி, தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நம்ம இந்த குரூப்புக்கு வந்து நம்ம எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ப்ராக்டிஸ் ஸ்டடியாளுக்கு நம்ம குரூப் வந்து என்ன வேணால் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கலாம், இந்த விஷயத்துக்கு எதனா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்கேன் இருக்காங்க, கார்கேன் அதை கைட் பண்ணிருவாங்க, அவங்க கூட நம்ம கரெக்டாக ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டாலே சூப்பராக இருக்கும். கார்கேனோட மெயின் முக்கியமான விஷயமே என்னென்னா ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவார், சென்னையில் என்ன நடக்குது, சென்னையில் நடக்குது, விழுப்புரத்தில் நடக்கலை, உடனே ஃபோனை பண்ணு, உடனே கான்டாக்ட் வை, கூடு பிரான்ச்சை, இதான் என்ன கார்கேன். ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படி கரெக்டாக போயிட்டு இருந்தாலே டெக்னாலஜி வைஸ் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா எல்லாருக்குமே வந்து முக்கியமானது, ஒன்று முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 2021st century நிறையா ஃபிலாசபி இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபிலாசபி அதுவும் சீனிவாசன் சொன்னது தான், ஓப்பன் கல்ச்சர், ஓப்பன் அசஸ், ஓப்பன் நாலேஜ். 21st century மிகப்பெரிய தத்துவம் இதுதான். எல்லாத்தையுமே இப்போது COVID-19 அப்புறம் பைரசியாக மாறுது, ப்ரைவேட்டாக மாறுது. நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல நினைக்கிறேன், அதாவது நமக்கு எதெல்லாம் ஃப்ரீன்னு கொடுக்கப்படுதோ அது எல்லாமே நம்மக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, எதை யூஸ் பண்ணாலும் அதையே அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஒரே காரணம் தான் என்னென்னா நாம் அதை ஃப்ரீயாக நம்ம ஃபீட் பண்ணும்போது, மெசேஜ் போடும்போது நம்மளோட ஆசை தெரியுது, அதை அவங்க கமாடிட்டியாக மாற்றுவாங்க, பொருளாக மாற்றி நமக்கு 10,000 ரூபாய்க்கு தருவாங்க. ஸோ எப்பொழுதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அதை எல்லாமே சந்தேகப்படணும். அப்போது கனி ஃபவுண்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, சிம்பிளாக சொல்லிட்டாங்க, ஃப்ரீ வேறு, ஃப்ரீடம் வேறு. ஃப்ரீன்றது நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான், ஆனால் ஃப்ரீடம்ன்றது ஒரு விஷயத்தை எப்படியோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஸ்புக்கை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு போஸ்ட் போடலாம், ஆனால் ஃபேஸ்புக்கோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதை மாற்ற முடியாது, ஏன்னா அதில் இருக்கிற கோடு வந்து பைனரி கூட இருக்கும். கோடுன்னு சொல்லலாம், சோர்ஸ்னு சொல்லலாம், இன்ஃபார்மேஷன் சொல்லலாம். ஒரு இன்ஃபார்மேஷனை நம்ம லாங்குவேஜில் நமக்கு படிக்க தெரிஞ்ச மாதிரி இருந்தால் தான் படித்து அதை டெவலப் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட்காரன் என்ன பண்ணுவானா, அந்த சோர்ஸை, அந்த இன்ஃபார்மேஷனை பைனரி கூட தான் தருவோம். ஒரு கம்பெனிக்கு தரும்போது அதை பைனரி கூட தருவோம், பைனரி கூட நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் போகாதீங்க, ஃப்ரீடம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த சோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சுங்களேன், ஃபேஸ்புக்கை வந்து ஃப்ரீடம் சாஃப்ட்வேராக மாத்திராங்க வச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஃபேஸ்புக்கில் நம்ம போஸ்ட் போடுறோம்ல அதே சமயத்தில் அந்த ஃபேஸ்புக்கோட ஸ்ட்ரக்சரை மாற்றலாம், உடைக்கலாம், உடச்சி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், மாற்றிக்கிட்டு அதை 1,000 பேருக்கு ஷேர் பண்ணலாம், எத்தனை பேர் கூட ஷேர் பண்ணலாம். அப்போது எது வந்து எல்லாராலையும் பயன்படுத்த முடியும், எது எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியும், அந்த வேலையை குட்டி பசங்க, ஒரு குரூப் பசங்க விழுப்புரத்தில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்கு எதிர்த்து ஒரு ஆள் இங்கே போராட்டிருக்காங்கன்னா நம்ம அவங்களை எப்படி பார்த்துக்கணும். மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், தேங்க்யூ.